புதிய அதிநவீன சொகுசு பேருந்து சேவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் முதுகெலும்பை உடைத்துவிட்டார் மோடி. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேச்சு. இந்திய ராணுவத்தின் புதிய தளபதி, புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு. நீட் முறைகேடு குறித்து மக்களவையில் விவாதிக்க அனுமதி மறுப்பு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் பாஜகவினர் என ராகுல் பேச்சு. ராகுலின் பேச்சிற்கு பிரதமர் மோடி பதிலடி. பிரிந்து கிடக்கும் தொண்டர்களை இணைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஆறு மாதம் ஓய்வெடுக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டம். லண்டன் பல்கலைக்கழகத்தில் அரசியல் படிக்க திட்டம்.